வணக்கம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன நாள் பார்த்துட்டிங்கன்னா, என்னுடைய சந்தோஷம்லாம் போன நாள். ரொம்ப கவலையாக இருக்குது. வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. எனக்கு பார்த்திங்கன்னா பூனை, நாய், கோழி, ஆடு வளர்த்துறது ரொம்ப இஷ்டம். பூனைன்னா அவ்வளோ பிரியம். பூனை எங்காச்சும் இருந்துச்சுன்னா டக்குன்னு வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுவேன். எங்கள் அம்மா கிட்ட கேட்கவும் மாட்டேன். அதுமாதிரி எங்கள் அம்மா அப்படி தான், பூனை எங்காச்சுன்னா எடுத்துகிட்டு வந்துடுவோம் வீட்டுக்கு. பெண் பூனை ஆண் பூனைலாம் பார்க்க மாட்டோம். ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பெண் பூனை இது வளர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து ரோட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் சில பூனைங்க பார்த்திங்கன்னா அடிப்பட்டு செத்துரும். சில பூனைங்க வந்து என் கண்ணில் பட்டுச்சுனா நாங்கள் உடனே தூக்கிட்டு வருவோம். அப்படி வந்த பூனை தான் இந்த ஒரு பூனை. இன்னொரு பூனை வந்து குட்டி போட்டது. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே நாங்கள் ரோட்டோடத்தில் கடந்தது அடிப்பட்டுருமே அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் வளர்த்துட்டு இருந்தோம். எங்களுக்கு பூனை ரொம்ப இஷ்டம். அந்த பூனை பார்த்துட்டிங்கன்னா எங்கிட்டே தான் படுத்துகிட்டே கிடக்கும். எடுத்தோம்னா அந்த கருப்பூனை வந்து கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டே இருக்கும். நான் வண்டி தூரத்தில் எங்காச்சும் வந்துட்டு என் வண்டி வருது சவுண்டு கேட்டுன்னா உடனே அங்கே ரோட்டுக்கு அந்த இடத்துல வந்து நின்று பார்த்துட்டே இருக்கோம். நான் வரேனா இல்லையா, என் வண்டியா, என்ன வாங்கிட்டு வரேன்னா சிக்கன் அடிக்கடி வாங்கிட்டு வருவேன். சிக்கன் வாங்கிட்டு வந்துருக்கலாம் இல்லையான்னு சொல்லிட்டு வண்டி நிறுத்தின உடனே வண்டியில் ஏறி பார்ப்போம். பையில் கையை உள்ளே விட்டு பார்ப்போம். அவ்வளோ வளர்த்திட்டேங்க, பாசமாக வளர்த்துட்டு நானும் சரி எங்கள் அம்மாவும் சரி. எனக்கு பூனை அப்படின்னா ரொம்ப ரொம்ப இஷ்டம். என்ன சொன்னால் அது கேட்கும் சரிங்களா. அப்படிலாம் வளர்த்துட்டு இப்போ இந்த பூனை இறந்துருச்சு அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதில் மூணு குட்டி வேற போட்டுருந்துச்சு. அவங்க அம்மா குட்டி போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பையன், ரெண்டு புள்ள ஒரே பையன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது கூட நான் போன வர நான் உங்களுக்கு நான் வீடியோஸில் காட்டியிருப்பேன். குட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கவனம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்தளவு எனக்கு சந்தோஷம் அது நிலைக்கலை. போன வாரம் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா ஆடு செத்து போச்சு. ஆடு கிட்டத்தட்ட நிறைய ஆடு, 25க்கு மேலே ஆடு வளர்ச்சிருந்தோம். அது எல்லா ஆடுமே வந்து பார்த்திங்கன்னா பாதி செத்து போய் இப்போ 10 ஆடு தான் இருக்குது. அதுவும் நாங்கள் வந்து இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் கவலைப்பட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நாய் செத்து போச்சு. நாங்கள் என்னென்ன தான் கவலைப்பட்டு அழுகிறதுனே எங்களுக்கு தெரில. மிருகங்கள் நினச்சி நாங்கள் அழுகிறதா, இல்லை இந்த கமெண்ட்ஸ் தப்பு தப்பாக போடுறாங்கன்னா அது நினச்சி அழுகிறதா, வீடு கட்டாமல் இருக்குது இதை நினச்சி நான் அழுகிறதா, எங்கள் அப்பா என்ன சின்ன வயசு விட்டுட்டு போயிட்டாரு அதை நினச்சி அழுகிறதா, இல்லை இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு எதை நினச்சி நான் அழுகிறதுன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொன்றும் நினச்சி அழுதுட்டு இருந்தால் நம்ம அழுதுகிட்டே தானே இருக்கணும். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா அந்த மிருக ஜீவனம் அவ்வளோ இஷ்டங்க. எனக்கு பிடிக்கும், எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த ரெண்டு பொண்ணுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கடத்தி அதை போக வந்து நம்ம வீட்டில் வந்து ரெண்டு பூனை குட்டி போட்டிருக்கு. அந்த மூணு குட்டி இருக்குது. அது எப்படி வளர்த்துட்டோன்னு தெரியல. அது வந்து அவங்க அம்மா செத்தது கூட தெரியாமல் அது வந்து போய் கிட்டத்தட்ட பால் குடிச்சிட்டு இருக்குது. இப்போ அவங்க அது எப்படி நாங்கள் அது சின்ன ரொம்ப சின்ன குட்டி தானே. இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட அது வந்து அதே சாப்பாடு பால் ஊற்றி போட்டால் அது சாப்பிட்டுக்கும். இப்போ ரொம்ப சின்ன குட்டியாக பால் செறிஞ்சில் கொடுத்தாலும் அது குடிக்க மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்தோம். அதுகளுக்கும் தனியாக பார்த்துட்டிங்கன்னா கால் 20 ரூபாய்க்கு வந்து கால் வாங்கிட்டு வரும். சில கடையில் நான் ரெகுலர் கடையில் வாங்கினா கால் வந்து ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் கடைக்கு போகல, பக்கமாக இருக்கிற கடைக்கு போய் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு காலை பார்த்து கால் வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து ஒரு சட்டி இருக்குது, அது ஃபுல்லாக நாங்கள் வேக வச்சு கொடுப்போம். நாய்க்கும் சரி, நாய் வீட்டில் மூணு நாய் இருக்குது, பூனையும் இருக்கு இல்லையா, அதை வேக வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் வாங்கினோடனே அது வந்து பார்க்கும். என் வண்டி நிப்பாட்டினாவே ஏறி பார்க்கும். என்னோட நான் பூனையை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் சொன்னாங்க, சார் பூனை எங்கேயாச்சும் பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பெருசாக அதை எடுத்துக்கல. ஏதோ இங்கே போயிட்டு போயிட்டு எப்படி வரும் இல்லை, எங்கள் பெரியமா வீட்டில் விளையாடுவோம், பக்கத்தில் குழந்தைங்க எங்கள் பக்கத்தில் பிள்ளைங்களாம் இருக்காங்க, எல்லாருமே அந்த பூனைக்கிட்ட தாங்க விளையாண்டே இருப்பாங்க. பூனை தூக்கி கொஞ்சிட்டு பூனைக்கு அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு குளிக்க வைக்கிறதுக்கு என்ன, வாரத்தில் வந்து 2 டைம் 3 டைம் நாங்கள் குளிக்க வச்சுருவோம். குளிக்க வச்சு சுத்தமாக அதை வச்சுருப்போம். அதேமாதிரி அது கண்டதெல்லாம் அதை பிடிச்சிட்டு வராதுங்க. எலியை மட்டும் அதை பிடிச்சிட்டு வந்து தன்னோட குழந்தைங்களுக்கு அதை கொடுத்துட்ருக்கோம். அதேமாதிரி ஞாயிற்றுக்கிழமை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வருன்னு பார்த்தோம், அது வரல. அதுக்கப்புறமா நமக்கு சாயங்காலமாக அது வந்துச்சு. வரும்போது பார்த்தா ஒரு மாதிரி டல்லாக இருந்துச்சு, ரெண்டுமே டல்லாக இருந்துச்சு. என்னடா அந்த வழியாக போச்சு. அப்புறம் அங்கே துரத்து விட்டாங்க ஒரு பம்பளை, அதை நான் பார்த்தேன். நம்ம வெளியே வந்திருக்காங்க, துரத்து விட்டு சரி துரத்து விட்டுருக்காங்க ஒன்றுலேருந்து நாங்களும் அசல்ட்டாக விட்டுட்டோம். அதுக்கப்புறம் போனையே இன்னும் காணும். அப்புறம் 6 மணிக்கு வந்துச்சுங்க. 6 மணிக்கு வரும்போது ஒரு மாதிரி டல்லாகவே ஆயிடுச்சு. என்னோட டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வாயெல்லாம் ஒரு மாதிரி நுரம் வந்து ஒரு மாதிரியே இருந்துச்சு. ஏன் நிறைய இருக்குது, நாங்கள் சிக்கன் போட்டுமே அந்த சிக்கன் தாங்கல. எப்பயுமே அதை சிக்கன் சாப்பிடுவோம். ஆனால் அந்த தாய் இருந்துச்சு பார்த்திங்கன்னா அதுக்கு சிக்கன் கொடுத்தா அது என்ன மாதிரி அது யோசிச்சு பார்த்து டேஸ்ட்டாக இருக்கா டேஸ்ட்டாக இல்லையான்னு பார்த்துட்டு அது சாப்பிடும். ஒரு பெரிய பூனைக்குட்டி அது சின்ன கரு ஒன்று பார்த்து அப்பக்கில் அப்பக்கம் தின்றும். அது எப்பயுமே அதை அப்படிதான் காலை மேலே தூக்கி வச்சுட்டு இப்படி இப்படி இப்படியும் பறந்து அப்படி அது கேட்கும். நாங்கள் எதாவது எந்திரிச்சு நின்றுட்டோம் அப்படின்னு டாக்டர்கிட்ட மேலே ஏறி இங்கே வந்து நின்றுப்போம். அந்த கருவண்டு அது பேரே நாங்கள் கருவண்டுன்னு வச்சுருக்கோம். அப்படி இருக்கும்போது சிக்கன் கொடுத்தும் திங்கலையே என்ன ஆச்சோ ஏதாச்சுன்னு சொல்லிட்டு சரி நாங்கள் திங்கக்கிழமை போய்
ஊசி போடலான்னு சொல்லிட்டு டாக்டர் போய் காட்டி அவங்க வந்து ஒரு கழுக்கு ஊசி போட்டாங்க, இன்னொரு கழுக்கு ரெண்டு தொடைக்கு ரெண்டு ஊசி போட்டிருக்காங்க. அந்த குட்டிக்கு ஊசி போட்டிருந்தாங்க, திங்கக்கிழமை ஊசி போட்டாச்சு. ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து ஊசிக்கலை ஊசி போய் கூட்டிகிட்டு போய் காட்டினேன், ஊசி போட்டிருக்கு. நேற்று ஃபுல்லாக வயிறுலாம் அது கொஞ்சம் வீங்கி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தைலம் போட்டது, நான் தான் அதை நீ விட்டது. நீ விடும்போது அது என்னவே பார்த்துட்டே இருந்துச்சு, அது என்ன நினச்சிருக்குமோ தெரியல. எல்லாரும் ஒரு செகண்ட் மனசில் நினச்சிருக்குள்ள இவ்வளோ தூரம் நம்ம பார்த்துருக்கேன் நம்ம, அது செகண்டாவது அதுக்கு புத்தி எதுவும் சுய இதாக இல்லைன்னு சொல்லுவாங்களே பார்த்தீங்களா, அறிவு சொந்தமாக நினைக்கிற புத்தி அது அறிவு இல்லை அப்படின்னாலுமே வாயில் ஜீவன் கடைசி வரைக்கும் அது நினைக்குமா, எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னோடய மூஞ்சுவே பார்த்துச்சு, அது என்ன நினச்சிருக்குமோ இல்லையோ, நீங்கள் எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு ஒரு செகண்ட் அதை நினச்சிச்சா, இல்லை நான் விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி எது நினச்சிச்சா அப்படின்னு தெரியல. அது என் மூஞ்சியை பார்க்கவும் எனக்கு அழுக வந்துட்டு, அதை தூக்கிட்டு ஏன்டா அந்த வீட்டுக்கு போனீங்க, எதுக்கு நாங்கள் உங்களுக்கு அதை சோறு கொடுக்காம இருக்கிறோம், உங்களுக்கு எல்லாமே உங்களுக்காக தான் நாங்கள் இருக்குது, ஏன்டா இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி அழுகிற, அதுக்கு சொல்லவும் தெரியல உலகவும் முடியல. அது மாதிரி எதையே பார்த்துக்கிட்டே இருக்க அப்படியே ஃபுல்லாக ஒழுகுதுங்க, நிற நிறையா வருது, ஆனால் இடுப்பு அது நிற்கல. ஆனால் அது வந்து மருந்து வச்சுட்டாங்க, மருந்து வச்சங்காட்டி அது ரெண்டு நாள் இருந்திருக்குது. ஏன்னா பூனை வந்து அந்த உடக்கா அந்த மாதிரிலாம் திங்கில் அதெல்லாம் வந்து விஷம் ஏறாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து முதுகு உடஞ்சங்காட்டிக்கு, முதுகு உடஞ்சிருந்தாலுமே பார்த்துட்டிங்கன்னா ஊசி போட்டாலும் சரி அது கொஞ்சம் தூரமாக அது நடக்குமா, ஆனால் இது வந்து மருந்து வச்சங்காட்டிக்கு தான் வாய் ஃபுல்லாக அப்படி இப்படியே நிற நிறையா வந்துச்சு, பிளட்டு யூரினும் ஃபுல்லாக பிளட்டு அது போயிடும், அதை பார்க்கலாம் முடியல. ரொம்பவுமே அது வந்து ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு. அந்த ரெண்டுமே அப்படி தான் படிச்சு, ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த குழந்தை குட்டி இறந்துச்சு, பத்து நிமிஷம் கழிச்சு இன்னொரு குட்டி இறந்துச்சு. அது எங்களுக்கு ஏற்றுக்கவே முடியல, அதோட குட்டிகளுக்கு வந்து நாங்கள் எப்படி ஆதர் சொல்லுவோம் அப்படின்றது தெரியல. அது கற்றுக்கிறதுன்னு கத்திட்டுருக்கேன் எங்களுக்கு தான் ரொம்ப இஷ்டம். அதுக்கு வந்து நான் போயிருந்தேன் கூட பரவாயில்ல, எனக்கு பூனைனா ரொம்ப கொள்ள பிரியங்க, அதான் உண்மை எனக்கு பூனைனா. பக்கத்தையே படுக்க வச்சுக்கோங்க, சில பேர் வந்து பூனை முடியுதுன்னா அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு இன்னுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டு குழந்தைங்க பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் அந்த பூனைக்கிட்டேயே இருந்தால் மணி நேரம் பூனைக்கிட்டே விளையாண்டுட்டு அதை குளிப்பாடுட்டு ஏதாவது சாப்பாடு ஊட்டி விட்டு அந்த பூனைக்கிட்டே அவ்வளோ கொள்ள இஷ்டம். இன்றைக்கி அந்த பூனை இறந்துச்சுன்னு சொல்லவும் அந்த குழந்தைங்களாம் வந்துச்சு, எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ நாங்கள் கஷ்டப்பட்டு பார்க்குறோம், எங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களுக்கு போய் போன கால் தலை எல்லாம் வாங்கிட்டு வந்து அதுங்களுக்கு நாங்கள் கொடுப்போம், ஏன்னா அது சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியில் எவ்வளோ தூரம் நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் பார்த்துமே எங்களுக்கு எந்த பூனையுமே பார்த்திங்கன்னா நிலைக்கிறது கிடையாது. நாங்கள் எவ்வளோ இந்தளவுக்கு சந்தோஷப்பட்டாலும் அது அந்த சந்தோஷம் எங்களுக்கு நிரந்தரமாக கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பக்கத்தில் எல்லாம் கேட்பாங்க, இவ்வளோ பூனை வளர்த்துறீங்களா, நல்லா இருக்குது நல்லா இருக்குது, வெளியில் இந்த பக்கத்தில் கோயில் இருக்குது, ஆனால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரவங்க வந்து எங்கள் பூனையை வந்து எடுத்து பார்த்துட்டு கொஞ்சிட்டு போகிறாங்க. அப்படியே நாங்கள் அழகாக வளர்த்துறோம் அந்த பூனையை, பெண் பூனைன்னு சொல்லிட்டு கள்ளிப்பால் ஊற்றின குளமில்ல அதை மாதம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஊசி போட்டதை கலைக்கவும் கிடையாது. ஆணோ பெண்ணோ அது நம்ம வளர்த்தலாம், அது வாயில் அந்த ஜீவன் சொல்லிட்டு நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வளர்த்துறோம். நீங்கள் சொல்லலாம் எதுக்கு இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு சில பேர் கேட்பாங்க கண்டிப்பாக. நான் காலையில் லைவ் போட்டு நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணி அழுதேன், அதுக்கே சொல்கிறாங்க நீ வந்து லைக்காக தான் பண்ணுறேன், எங்கள் ஒரு பூனை செத்து போச்சு அப்படின்னு சொல்லுறது ஒரு லைக் வேணுன்றதுக்காகவா உயிரிழக்கிற பூனையை வந்து செத்துச்சுன்னு யாராவது சொல்லுவாங்களா, கொஞ்சம் கூட மனசச்சே இல்லையா அவங்களுக்கு சொல்கிறேன். இந்த பூனை விஷயத்துலையுமே நான் விளையாடுவேன் சொல்லுங்கள், இது செத்தது உண்மைதாங்க. அது வந்து என்னோடய ஃப்ரெண்ட் எனக்கு கௌதம் சொல்லி எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது புவி சரவணன் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் போட்டாங்க, மெசேஜ் போட்டாலும் ஆறுதல் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த ஒரு அவங்களுக்காக அந்த மனசு வருது, ஆனால் ஒரு சில தப்பு தப்பாக பண்ண போடுறீங்க, எப்படி தான் அவங்களுக்கு இப்படிலாம் வருது எனக்கு தெரியல. இந்த மூணு குட்டியை காட்டுறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்கள். அது இல்லாமல் என் பெட்டு இந்த வண்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வண்டி சீட்டில் எல்லாமே அதை பரண்டி பரண்டி வச்சுருக்கோம். மற்றவங்களால வண்டி சீட் பறந்துது விட்டுருவாங்க, என்னென்னா அடிச்சு போ ஷூ ஷூன்னு அது கூட பண்ண மாட்டாங்க. என் வண்டி சீட் ஃபுல்லாக பரண்டி இருக்கும், பாவமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி சீட் எல்லா பூனையும் என் வண்டி சீட்டில் தான் ஏறி உட்காரும், எல்லாம் பரண்டி பரண்டி வைக்குங்க. பூனைங்களை கூட வேணாம் அப்படி எதுக்கு நம்ம அடித்து உறக்கணும்ட்டு நான் அடிக்கவும் மாட்டேன், குளிப்பாட்டுவேன், அதை ஹெல்த்தியான ஃபுட்டு கால் எல்லாம் வாங்கிட்டு வந்து தலையிட எல்லாம் நம்ம பண்ணுமோ அதெல்லாம் நான் பார்ப்பேன். நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த பூனை இறந்துச்சு, என்னால் வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத நாள் அந்த பூனை இறந்தது. அந்த மூணு குட்டியை காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த மூணு குட்டியும் பாருங்களே, எனக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதை அதோட அம்மா அது கேட்குதுன்னா எப்படிங்க அதுக்கு சொல்ல முடியும். நான் அந்த ரெண்டு கொண்டு வாடி அது பாருங்கள், இப்போ தாங்க குட்டி போட்டுச்சு, பாவுங்க கஷ்டமாக இருக்குது தெரியுங்களா, ரொம்ப சின்ன குட்டி, அது செத்துருச்சு. இது மடியில் உட்காந்து பால் குடிக்குது, அதுக்கு தெரியுமா அம்மா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே போய் தேடி தேடி பார்க்குதுங்க. இது வந்து அவங்க அம்மா மாதிரியே இருக்குது பாருங்களேன், பாரு மூணுமே வந்து விட்டுட்டு போயிடுச்சு. மூணு குழந்தைய பெற்றுட்டு அவங்க அம்மா வந்து
கூப்பிட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இறந்துருச்சு வர என்ன. சரிடு சரிடு. அது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து இருக்கிற பாப்பாங்க வந்து விளையாடுறதுக்காக வருவாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் கவலை தான். காலையிலே அழுதுட்டு தாங்க, எங்கே எங்கே தப்பு எப்போ வந்தாலும் தப்புனே எங்கே பூனைங்கன்னு கேட்பாங்க. சொல்லவும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி பூனை இறந்துச்சுன்னு சொல்கிறது உண்மைதான். அதுலேயாவது வந்து தப்பு தப்பாக கமெண்ட்ஸ் போடாதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு வந்து இந்த பூனை இறந்தது ஒரு கை வந்து இல்லாதான் எப்படி இருக்கும் அப்படி இருக்குது, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குங்க. அந்த பூனை இறந்தது எங்களுக்கு காரதுலேயே அதுதான் பார்த்துக்கலாம். எப்போ பார்த்தாலும் பெட்டில் வந்து எங்கள் கூட வந்து படுத்துக்குவோம். அது மாசமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா மூணு டைம் குட்டி போட்டதே என் பக்கத்தில் தாங்க போட்டுச்சு. மூணு டைம் போடும்போதும் அது வலி வந்துச்சுன்னா கால் வச்சு இப்படி இப்படி பண்ணும், என்னுடைய தொடை வச்சு இப்படி பரண்டு பரண்டு பரண்டும். நான் அப்போ தான் என்னடா பரண்டுதுன்னு சொல்லி பார்த்தா குட்டி போகிறதுக்காக உடனே அட்டைப்பட்டு எடுத்து வச்சு உடனே கொஞ்சம் நேரம் கழுத்து குட்டி போட்டும் பாக்கு எட்டி எட்டி பார்த்துட்டு அதுக்கு நன்றி சொல்லணும் பார்த்திங்கன்னா. அந்த மாதிரியெல்லாம் அது பண்ணியிருக்கு எங்களுக்கு தெரியுங்களா. மூணு டைம் குட்டி போடும்போதுமே என் வீட்டில் தான் போட்டுச்சு, அது என் பக்கத்தில் தான் போட்டுச்சு மூணு டைமுமே. ரெண்டு டைம் போட்டுக்கிட்டு எல்லாருமே கேட்டாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்த பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க. அந்த குட்டி இது நல்லா தான் இருக்குது, பார்த்துக்கிட்டாங்க, நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. மூணாவது டைம் போடும்போது பார்த்துட்டிங்களா, மூணு டைம் போட்டு மாதிரி பாவம் நல்லா போனீங்க, அது கடிக்கவும் கடிக்கும் செய்யாது அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டோம். எனக்கு வண்டி பார்த்தா என் வண்டி அப்போ வந்து அவள் வண்டியில் ஏறி உட்காந்துக்கும், கட்டலில் வந்து உட்காந்துக்கும், எலி ஏதாவது பிடிச்சிருந்தான் மியாம் மியாம் அப்படி கத்துங்க, ஒரு மாதிரி கத்தும், கத்தித்த நடக்கும், குழந்தைக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும். மற்ற பூனை இதை பார்த்தோன்னா திருண்டு கிடக்கும், இது என்ன மாதிரிங்க, அது அது போடுறதுக்கும் டக்கு நபக்குன்னு வேற பூனை எடுத்துருமா. இது வந்து பொறுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் அது வாங்கும் தெரியுங்களா. சாப்பாடு பிளேட்டில் பால் ஊற்றி வச்சா எல்லா பூனையும் சாப்பிடும் டக்குன்னு. இந்த ஒரு ரெண்டு பூனை என்ன நேரத்தில் பண்ணுவோம், இந்த ஒரு பூனை குட்டி படிச்சு பார்த்தீங்களா அந்த அம்மா என்ன பண்ணும் சாப்பிட்டு விட்டுன்னா அது சாப்பிடப்படியே உட்காந்துட்டே இருக்கும். சாப்பிட்டு எல்லா பூனையும் வெளியே போனதுக்கப்புறம் தான் இது வந்து சாப்பிடும். அவ்வளோ இந்த பூனை வந்து அவ்வளோ பாசம், ஒரு தாய்க்கு தான் தெரியும் இல்லையா தன்னோட குழந்தைங்க எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லுது. குழந்தைங்க வந்து அதுதான் தெரியும், அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னா மவுசே போயிடுச்சுங்க. அவ்வளோதான், யாராக இருந்தாலும் சரி, இது வந்து மனுஷ வாழ்க்கையும் அப்படி தான், அம்மா இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பு. அம்மா போயிட்டாங்க அப்படின்னு அந்த மதிப்பு கண்டிப்பாக கிடையாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் வந்து நல்லபடியாக வந்து அதை புதைச்சிட்டோம், ரெண்டுமே பக்கத்துக்கு தான் புதைச்சிருக்கோம். அதோட ஆத்மா வந்து நல்லபடியாக சாந்தி அடையட்டும். நீங்களும் எனக்காக வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க, அவங்க எல்லாத்துக்குமே என்னோடய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்காக ஆறுதல் சொன்ன அனைத்து எல்லாத்துக்கும் நன்றி நன்றி நன்றி. ஆனால் பூனைக்கு பார்த்திங்கன்னா மருந்து வச்சுட்டாங்கள்ல, அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. வாயில்லாத ஜீவனுக்கு வந்து மருந்து வச்சு கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. அவங்களும் ஆடு நாய் வளர்த்துறாங்க, ஆனால் அவங்க ஆடு எங்கள் வீட்டுக்கு வந்தால் மட்டும் பேசுகிறாங்க. அதேமாதிரி நாய் எப்படி தான் எங்கள் நாய் அங்கே போச்சுன்னா அடிக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு நாய் ஆடு எல்லாம் வரலாம். ஆனால் விச வச்சது அந்த பொம்பளை தான் தெரியும், எங்களுக்கும் தெரியும். சரி, வாயிலாத ஜீவனுக்கு வச்சுட்டாங்க, நல்லா இருந்துட்டு போட்டோம் சரிங்களா. ஆனால் கண்டிப்பாக வாயிலாத ஜீவனத்துக்கு பண்ணதுக்கெல்லாம் அவங்க கண்டிப்பாக அனுப்பி வைப்பாங்க. ஸோ கடவுளை வந்து பார்த்துட்டோம். ஸோ எல்லாத்துக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.